நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபோன் 10E அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து ஒரு மாடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஃபோன் SE 2 வந்து வருமா வராதான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் ஐஃபோன் 10E சொல்லிட்டு ஒரு மாடல், லோ பட்ஜெட் மாடல் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் அப்படின்னாவே நம்மளுக்கு மைண்டில் வரக்கூடியது ஐஃபோன் 10R தான். லோ பட்ஜெட்னு சொல்கிற அந்த மாடலே 70,000 செக்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. A13 பயோனிக் சிப் வந்து உள்ள பிளேஸ் பண்ண போகிறதாகவும், ஐஃபோன் SE 2 நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்த அந்த ஸ்க்ரீன் எட்ஜ் டு எட்ஜ் டிசைனில் வந்து ஆப்பிள் கொண்டு வர போறதாவும் சொல்லிருக்காங்க. சோ இந்த இயர் வந்து அதை ரிலீஸ் பண்றதுக்கு எந்த சான்ஸும் இல்ல. 2020 அதை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஒரு பேசிக் பட்ஜெட் மாடல் ஐபோன் மாதிரி அவங்க கொண்டு வர போறதாகவும், less than $500 செக்மெண்ட்ல அதை நிறுத்த போறதாகவும், அண்ட் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த 4.7-inch ஸ்கிரீன் சைஸ் வந்து விரும்புறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதோட ஸ்கிரீன் சைஸ் வந்து 4.8-inch சொல்லிருக்காங்க. பாசிபிளா பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் 7 சைஸ்ல இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் அதுல OLED டிஸ்பிளே உள்ள பிளான் பண்ணாங்க அப்படின்னா, லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே இல்லாம கண்டிப்பா அதோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அபவ் 50,000 தான் இருக்க போகுது. இல்ல அது லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளேல உள்ள கொண்டு வராங்க அப்படினா வேணா நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது 50,000 கீழ இருக்கும் அப்படினு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐபோன் 10R மாதிரி இதையும் வந்து ஒரு வேல்யூ ஃபார் ப்ராடக்ட் மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட் கிடையாது. சோ ஐபோன் 10E ஆர் XE அப்படினு இதுக்கு நேமிங் வந்து கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. E வந்து எகனாமிக் மாடல் அப்படினு அவங்க சொல்லலாம் மேபி. சோ இந்த ஐபோன் 10E டிசைன்ஸ் அண்ட் லீக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படினா, அடுத்து வரப்போற நியூஸ் எல்லாமே iPhone 11 பத்தி தான். iPhone 11 ஓட டிசைன் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஐடாக்ஸ் எபிசோட்ஸ்லயே பார்த்துருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 11 லீக்கான டிசைன் தான் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. பின்னாடி அந்த ஸ்கொயர் கேமரா வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அக்லியாக இருந்தாலும், அந்த பர்டிகுலர் டிசைன் தான் வந்து இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன லீக்கான ஸ்கெச்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து வந்திருக்கு. ரொம்ப ட்ரஸ்டடான சோர்ஸ் மிங்சி குவோ அப்படிங்கிற அந்த KGI செக்யூரிட்டி அனலிஸ்ட், அவங்க சொல்லியிருக்கிற அந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லையுமே வந்து ஆப்பிள் அந்த பர்டிகுலர் கேமரா டிசைனை வந்து கண்டிப்பாக அதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஸ்கொயர் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் கேமராவாக இருக்க போகுது. சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நார்மலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்லாமல் சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ்னு ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரியரில் வந்து நிறைய டிசைன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நடக்க போகுது. அண்ட் இதில் அந்த தேர்ட் கேமரா செட்டப் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் AR பர்பஸஸ்க்காக அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தோணுது. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து 3 ஐஃபோனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தட் இஸ் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன மாதிரியே iPhone 10R, iPhone 10S அண்ட் iPhone 10S Max மாதிரியே தான் இந்த வருஷமும் லைன் அப் இருக்க போகுது. ஹார்ட்வேர் அப்கிரேட்ஸ்ங்கிறது உள்ள மோஸ்ட்லி ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் உங்களுக்கு இருக்க போகுது. புதுசாக ஒரு ரீடிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. 3D ப்ரோட்டோடைப் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு லீக் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து கேஸ் மேனுஃபேக்சரர்ஸ்க்குன்னு ஒரு அலுமினியம் டிசைன் வந்து லீக் ஆகிட்டு தான் இருந்தது. அதே மாதிரி தான் வந்து இது வரைக்கும் வந்துட்டு இருந்த ஐஃபோனும் வந்துச்சு. இப்போ இது பார்க்கறதுக்கு ஃபேக் மாதிரி இருந்தாலும், பிகாஸ் ரியரில் ஆப்பிள் லோகோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு நம்பக்கூடிய வகையில் தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி டிசைன் பேட்டர்ன்ல சேம் உங்களுக்கு iPhone 10S Max-ல இருக்கிற மாதிரியே ஃப்ரண்ட்ல வந்து கேமரா நாச்சோட தான் இருக்க போகுது. அந்த நாச் இப்போதைக்கு போக போறது இல்லை, எங்கேயும் அங்கேயே இருக்க போகுதுன்னு சொல்ல வரேன். அண்ட் அடிஷனலா இன்னொரு முக்கியமான நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா, லோ லைட் போட்டோகிராஃபி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவே இந்த ரியர்ல இருக்கக்கூடிய கேமரா செக்ஷனுக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் ஐடி செக்ஷனுக்குமே வந்து புதுசா ஒரு பிளாக் கலர் மேட் கோட்டிங் மாதிரி ஆப்பிள் வந்து அப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது லோ லைட் போட்டோகிராஃபி பூஸ்ட் பண்ணணும், அதே சமயத்தில் கேமராஸ் வந்து விசிபிளா தெரியாத மாதிரி ஒரு மேட் பினிஷ் மாதிரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக ஒரு ஏதாவது ஒரு டெக்னாலஜி ரீசன்ஸ்க்காக தான் ஆப்பிள் வந்து அதை பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின ஸ்பெசிஃபிக்கான லீக்ஸ் எதுவும் வரல. ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவில் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேமரா இப்போ 7 MP இருந்துட்டு இருக்கு. போத் ஐபேட் ப்ரோலையும் சரி, iPhone 10 இருந்து 10S, 10S Max எல்லாத்துலையுமே இதை வந்து 12 MP அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அலாங் வித் தட் அந்த டாட் ப்ரொஜெக்டர் இந்த மொத்த பண்டிலையும் வந்து அப்கிரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜெனரேஷன் ஃபேஸ் ஐடி வந்துச்சு அப்படின்னாவே இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு iPhone 10 பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் அந்த புது iPhone 11 எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுற மாதிரி பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு மாடல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா டச் ஐடி மாதிரி செகண்ட் ஜெனரேஷன் வரும்போது அதோட பர்பஸே வந்து ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான் மெயினாக வந்து ஆப்பிளுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் iPhone 11 பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா iPhone 11 வந்து பிகர் பேட்டரி கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் தான். இந்த பிகர் பேட்டரியை ரிவர்ஸ் சார்ஜிங் வயர்லெஸ் சார்ஜிங் கெப்பாபிலிட்டியோட கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களோட iPhone மேலே நீங்கள் AirPods வயர்லெஸ் சார்ஜிங் கேஸோட நீங்கள் பிளேஸ் பண்ணீங்க சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுக்க போறாங்க. சோ ஆல்ரெடி நம்ம Samsung S10 அட்வர்டைஸ்மென்ட்ல எல்லாம் பாத்துறோம். சோ அந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து Apple வந்து iPhone 11ல கொடுக்க போறாங்கன்னு கன்ஃபார்மான ஒரு லீக் வந்து வந்திருக்கு. சோ 100% நம்ம அதை எதிர்பார்க்க முடியும். பிகர் பேட்டரி அப்படிங்கறதே ரொம்ப பெரிய விஷயம். iPad Pro லயும் சரி, உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபீச்சர் இருக்கு. USB-C மூலமா நீங்க iPhone-க்கு வந்து சார்ஜ் எடுத்துக்க முடியும். USB-C to Lightning கேபிள் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா போதும். சோ இதே மாதிரி ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் கொடுக்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். பட் அட் தி சேம் டைம் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு
இருக்கு. மேபி பிகர் பேட்டரி கொடுக்கக்கூடிய அந்த மாடல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸ் வந்து ஆல் ஆஃப் அ சடன் பேட்டரி கேஸ் வந்து சார்ஜ் ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடியது 300 mAh பேட்டரி தான். ஸோ அந்த மாதிரி மில்லியாம்ஸ் பேட்டரியில வந்து நீங்க குயிக்கா சார்ஜ் பண்ணணுங்கும் போது கண்டிப்பா ஐபோனோட பிகர் பேட்டரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போஸ் ஐபோன்ல சார்ஜ் குறையுது அப்படின்னா அவங்க ஐபோன் 10 அண்ட் அபோவ் மாடல் வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களோட சார்ஜில் ஒரு 20% ஆர் 30% வந்து நீங்க அவங்களுக்கு வயர்லெஸ்லேயே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டாண்டர்ட், அதனால ஆப்பிள் வந்து இந்த விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ஆப்பிளோட ஆக்சசரிஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற டிவைசஸையும் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏர் பவர் மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அப்நார்மலான ஒரு சுச்சுவேஷனில் ஆப்பிள் வந்து கில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்டகிரேஷன் வந்து உண்மையாலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். ஐஃபோன் 11ல் நீங்கள் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஸோ ஐடாக்ஸ் எபிசோட் நம்பர் 6 எண்டுக்கு வந்தாச்சு. மேக்ஓஎஸ் 10.15, ஐஓஎஸ் 13, 5G ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ் எப்போ வருது அப்படிங்கிற நியூஸை பார்த்தாச்சு. ஐஃபோன் 10E பற்றி பார்த்தாச்சு அண்ட் ஐஃபோன் 11 பற்றி நிறைய நியூஸ் பார்த்துட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.